ஃபங்க்ஷன் டே ஒரு விசேஷமான நாள் உலகம் எங்கும் குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா கொண்டாட்டம் வந்து உலகம் முழுவதும் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன்லயே வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த குரு பூர்ணிமான்றது நம்ம நாட்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இல்ல நேபாள் பூட்டான் ஈவன் சைனாவில் வந்து பெரும் பகுதிகள் அப்புறம் எங்கெல்லாம் வந்து இந்த இந்திய வாழ்வியலை வந்து பின்பற்றுகிறார்களோ அங்கெல்லாம் வந்து ஜெனரலா இந்த வேர்டு குரு பூர்ணிமா அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் நாம வந்து நம்முடைய வாழ்வியல்ல வந்து வியாசரை அடிப்படையா வச்சு ஒரு கதைகள் சொல்லப்படுகிறது அதுக்கு முன்ன வரையில வந்து இந்த குரு சீடர் உறவு என்பது சிறி வழியாக குரு போதிப்பதை சீடர் கேட்டுக்கொண்டு வழி வழியா வந்துட்டு இருந்துச்சு டாக்குமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணவர் வந்து வியாசர் தான் அதுக்கான தினம்தான் வந்து அவருடைய போற்றும் விதமா அவருடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் விதமா வந்து இந்த குரு பூர்ணிமா செலிப்ரேட் பண்றதா சொல்றாங்க அதுக்கு எவிடன்ஸ் ஃபுல்லா வந்து சில பத்ரிநாத்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பத்ரிநாத் தாண்டி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணா மனாம் ஒரு பார்டர் இருக்கு இண்டோ டிபெட் பார்டர் அங்க ஒரு இடத்துல வந்து வியாசருக்கு வந்து ஒரு கோயில் இருக்கு அவருடைய குகை இருக்கிறது அந்த இடத்துல அவர் வந்து இந்த டாக்குமெண்டேஷனை பண்ணதா வந்து சொல்றாங்க புத்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்துல புத்த நாணமடைந்து கொடுத்த முதல் உபதேசமா அதை வந்து புத்த பூர்ணிமா சொல்றாங்க சோ இந்த குரு சீடர் உறவு என்பது நாட் ஒன்லி இன் ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் உலகம் போற எல்லா ஒரு மதத்திலையும் வந்து இது வந்து பின்பற்றவர்கிட்ட ஒரு நடைமுறை தான் இந்த பகுத்தறிவு ரேஷனலிஸ்ட் வேர்ல்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர் அவருக்கு அடுத்து ஒரு ஜூனியர் ஒரு லீடர் வருவாரு சோ அந்த பெரிய லீடர் வந்து தன்னுடைய ஜூனியர் வந்து ஒரு மாஸ்டர் நினைச்சுப்பார் மை மாஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒண்ணு அது எப்படி பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் அம்மா அப்பா அதுக்கப்புறம் குருன்னு சொல்றோம் ஒரு ரெண்டு உறவை விட ரொம்ப மேன்மையான உறவு ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு எடுத்துட்டோம்னாக்கா ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் பார்த்துருப்போம் பரிசு வாங்கினவங்களை வச்சு என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டேஜ் போடுவோம் அதாவது ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கும் மொதல் ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க நினைப்பாடுவாங்க செகண்ட் ஸ்டெப்ல வந்து ரெண்டாவது பரிசு வாங்கணும்னு பார்ப்பாங்க தேர்ட் ஸ்டெப்ல வந்து மூன்றாவது பரிசு வாங்கணும்னு பார்ப்பாங்க இந்த மூன்றாவது இடம் என்பது வந்து நம்ம குருவுக்கு கொடுத்துருக்கோம் ஆனா நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது ஸ்டெப் தான் முதல் ரெண்டு ஸ்டெப்பையுமே வந்து தாங்கிட்டு இருக்கும் அது மாதிரிதான் குருத்துவோடைய குருவுடைய தன்மையும் மாதா பிதா அதாவது தாயுமாகவும் தந்தையாகவும் நின்று நம்மை வழிகாட்டுவர் சரி அதே ஒரு டீச்சர்ஸ் டே ஒன்று வேற வந்திருக்கு இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா அப்படின்னாக்கா தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டீச்சர்ஸ் டே அண்ட் குரு பூர்ணிமா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பர்த்டே வந்து அவர் டீச்சர் ப்ரொஃபஷனல் இருந்தவர் அதனால வந்து பள்ளிகளில எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து ஒரு மரியாதை செலுத்தணுன்றதுக்காக அந்த டீச்சர்ஸ் டே வந்து அவர் வந்து தன்னுடைய பிறந்த நாளை அவர் டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு பள்ளி அதாவது பள்ளிக்கூடம் என்பது வந்து இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒன்லி வந்து இப்படி ஒரு ஜாப் ஓரியன்டாகவும் ஒரு பொருளிடக்கூடிய வாழ்வியல தரக்கூடியதாக அந்த பள்ளிகள் இருக்கிறது ஆனா வந்து அந்த காலத்துல வந்து குருகுல மெத்தட்ல என்னன்னாக்கா பொருளிட்டக்கூடிய பொருளீட்டக்கூடிய ஒரு வாழ்வியலையும் வாழ்க்கை நெறிகள் லைஃப் ஸ்கில்ஸும் சொல்லப்பட்டது ஒரு குரு கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே வரணும் அந்த எங்க இதுல வந்து அவன் வந்து ஒரு ஃபுல் ஸ்கில்டா ஒரு லைஃப் ஸ்கில்டா ஒரு முழுமையான மனுஷனா வருவான் அதனால அந்த குரு சீடர் உறவுன்றது வந்து அந்த காலத்துல ரொம்ப வலிமையாவே இருந்துச்சு சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொருளறிவு ஒண்ணும் அப்புறமேட்டு புலனறிவு அதாவது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஒண்ணும் அப்படி பிரிஞ்சு இருக்கு சோ இது ரெண்டும் இணைந்து ஒரு இடத்துல செயல்படும் போதுதான் ஒரு முழுமையான விஷயத்த வந்து ஒரு இளம் வயதிலே கிடைக்கும் இன்னைக்கு வந்து இந்த குரு சீடர் உறவுன்றது நிறைய ஆசிரமங்கள் நிறைய குருமார்கள் எல்லாம் பண்ணும்போது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது ஒரு ஏன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை விடுபடுவதற்காக தான் நான் வந்து ஆசிரமத்துக்கு போறேன் குருவன் ஆடுறேன் ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா குரு என்பது வந்து வாழ்க்கையில எப்பயுமே ஒரு அங்கமா நம்ம வந்து நியமிச்சுக்கணும் எப்பயுமே ஒரு குரு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த குரு எப்படி அடையாளம் காண்பதை பத்தி நான் பின்னர் இதே சொல்றேன் நான் குரு நம்மை அடையாளம் காண்கிறாரா இல்ல குரு குருவை நாம் அடையாளம் காண்பான்றது வந்து அது நமக்கு வந்து ஒரு புதிதான ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துல குருன்றவர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து ஒரு கைட் பண்றவர் அதான் அந்த சான்ஸ்கிரிட்ல வந்து குருன்ற வார்த்தையை சொல்லும் போது சொல்றாங்க குருனா ஒரு இருட்டு ரூனா வந்து அந்த ஒளி வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை கொண்டு அந்த இருட்டை நீக்கக்கூடிய தன்மையுடையவர் குரு அப்படின்றாங்க இந்த குரு துவம் என்கின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா உலகம் எப்பயுமே அழிஞ்சு போயிருக்கும் நிறைய விஷயங்கள் சண்டை சச்சரவு போர் அப்படின்றது நிறைய விஷயங்களை வந்து நடத்து நிறுத்திய பெருமை இந்த குருமார்களுக்கு உண்டு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதியமான் நெடுமான் அஞ்சியுடைய கதைகளை பாத்தீங்கன்னா ஒரு போருக்கு ஆயத்தமாகும் போது அங்க தூது செல்கின்ற அபய பிராட்டியார் அந்த போர் தளவாடங்களை பார்த்து உரையாடுகின்ற பாங்கிலே வந்து போருடைய கொடுமைகளை சொல்றாங்க அதை மனம் திருத்தி அதிகமான நெஞ்சு வந்து போரை கைவிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கோம் தமிழ் வரலாற்றுல வந்து நம்ம பெற்ற ஒரு அறிவு இதுலயே வந்து ஒரு குரு தன்மையுடைய வேல்யூ என்னன்னு தெரியும் எனக்கு நான் வந்து ரொம்ப ரெண்டு குருமார்கள் வந்து என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி
அருள் தந்தை வேதாதிரி மகரிஷி ஏன் பிடிச்சிச்சுன்னா, ஜேர்னலிஸ்டாவும் ஒரு மீடியா ப்ரொஃபஷனாகவும் நிறைய பேரை நான் வந்து சந்திச்சிருக்கேன், ஏகப்பட்ட குருமார்களை சந்திச்சிருக்கேன். அது இல்லாம இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவருடைய எளிமையான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, தனிமனித வாழ்க்கையில அமைதிதான் உலக அமைதி அப்படின்றாரு. நீ இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் பொதுவாதுன்றாரு. சோ திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உயரிய தன்மை என்னன்னா, எல்லாமே பொதுமறைதான், அது வந்து எல்லாமே காமன் மேன், இந்த வேர்ல்டு 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 இருக்கும். அதே மாதிரி வேதாரி மகரிஷியோடைய எல்லாமே வந்து ஐடியாலஜி ஃபுல்லா வேர்ல்டு வேர்ல்டு, யூனிவர்சல் ஸ்பீஸ்ன்றது, ஓரளவு கூட்டாட்சிங்கிறது, இந்த உலகம் ஒரு அங்கத்தின் கீழே வந்து இணைந்து எல்லாருக்கும் ஈக்குவலான விஷயங்களை கொடுத்து செயல்படுன்றது. அவருடைய ஒரு பாடல் வந்து என்ன ரொம்ப ரொம்ப கவர்ந்த பாடல், போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமய நீதி அப்படின்னு ஆரம்பிக்கும். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமய நீதி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகோர் ஆட்சி, சீர்செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழுதல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு குமர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பாடு முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இந்த பாடல பாத்தீங்கன்னா பல விஷயம் வந்துடும். ஒரு வாழ சண்டை இல்லாம ஒரு உலகம் எப்படி வேணும்ன்றது ஆரம்பிச்சு, பெண்களுக்கான முக்கியத்துவம், இந்த பெண்கள் வந்து என்னதான் வந்து நம்ம ஒரு சக்தியாக போற்றப்பட்டாலும் அவங்க வந்து இந்த ஆன்மீக பயிற்சிகளுக்கு எல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது அப்புறம் ஸ்கில்ஸ் சுலபப்படுத்தி பெண்களும் வந்து நாணமடையலாம், பெண்களும் நம்ம முயற்சி அடங்கலாம்னு சொல்லிட்டு பெண்களுக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷலான பயிற்சிகளை வழிமணித்து அவன் அந்த தடைகளை வந்து கிளியர் பண்ண ஒரு பெரிய மகான். பல மதங்கள் பல மொழிகளை உடைத்து உண்மை ஒண்ணுதான், இந்த ரியாலிட்டி நாலேஜ் கான்சியஸ்ன்றது ஒண்ணுதான் அப்படின்றார். இவருடைய கான்செப்ட் என்னன்னா, அறிவு தான் தெய்வம்ன்ற, தாய்மானவருடைய வழியில் அறிவு தான் தெய்வம்ன்ற, அறிவு தான் தெய்வம் என்பதை அனைவரும் உணர்ந்து விட்டால் எந்த பிரச்சனையும் வராதுன்றார். அதுக்கு ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், உலக அனைத்தும் நாடுகளின் எல்லை கடக்க ஒருவர கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஃபுல்லா வேதாத்ரி மகரிஷியுடைய கான்செப்ட் ஃபுல்லா வேர்ல்டு வேர்ல்டு வேர்ல்டு, உலக நலம் உலக நலம் உலக நலம் தான், உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உலகரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பழதொழிலில் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் அப்படின்றாரு. காமன்மேனுடைய வளர்ச்சி, அதாவது தனி மனிதனுடைய வளர்ச்சி ஒரு குடும்ப வளர்ச்சியாகும், குடும்ப வளர்ச்சி வந்து சமூக வளர்ச்சி, சமூக வளர்ச்சி உலக வளர்ச்சியாகும். இப்படி ஒரு மாஸ்டர் வந்து என்னை வந்து பயங்கரமா அட்ராக்ஷன் பண்ணாரு. நான் அப்படினா பாரதியார் மேல ஒரு கிரேஸ், பாரதியாரோட இன்னைக்கு அங்க பாரதியார் மேல ஒரு கிரேஸ் உண்டு. அதுக்கப்புறம் வந்து திரு வள்ளுவர் மேல ஒரு கிரேஸ், தேங்க்ஸ் டு மை தமிழ் டீச்சர்ஸ் ராஜகுமார் செல்வராஜ், இன்னும் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த புகழ் அந்த பாடம் வந்து இது போன்ற விஷயங்கள் ஈர்ப்பு இருந்துச்சு. ஸோ அது அப்படியே என்ன வேதாத்ரி மகரிஷி மேல வந்து ஒரு அன்பான ஒரு நெருக்கத்தை அணுக்கத்தை உருவாக்குச்சு. ஒரு சிம்பிளா சொல்றாரு, நீ ஹாப்பியா வரணும்னா உடல் உயிர் மனம், உடலை வந்து நல்லா கட்டுக்கோப்பா வச்சுக்கோ, உடற்பயிற்சிகள் செஞ்சு மனதை கட்டுக்கோப்பா வச்சுக்கோ, தியானங்கள் செஞ்சு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணினா உனக்குள்ள ஏற்படுகின்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும், யூ வில் பி அமைக்கபிள், நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருக்கலாம்ன்றார். இவ்வளவு சிம்பிளா வாழ்க்கையை சொல்லக்கூடிய குரு யாருமே இல்லை. வேதாத்ரி மகரிஷிக்கு அப்புறம் எனக்கு ஒரு தந்தை போன்ற ஸ்தானத்துல இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருப்பவர் வந்து டி கே எஸ் ஐயா. டி கே எஸ் ஐயா சொல்லும் போது எனக்கு ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்தோம். அவர் வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல பிறந்து ஒரு கடுமையா உழைத்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்து மத்திய அரசு பணியில ஒரு மிக உயர்ந்த பணியில, மிக உயர்ந்த பணியில நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்து தொலைத்தொடர்பு துறையில புகுத்தும் போது அவருடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து அதுல இருந்திருக்கு. ஆன்மீகன் ஒருவனே உடனே பிரம்மச்சாரியம் சொல்லிட்டு பிரிச்சுடுவாங்க, அப்படிலாம் இல்ல, இல்லற வாழ்க்கையிலிருந்து நீங்க உயர்ந்த நிலையை அடையலாம்ன்றத வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப எளிமையாகவும் வாழ்ந்து கொண்டு உதாரணமா இருக்கிறவர். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அவருக்கு மிகப்பெரிய சிலர்கள், நீங்க பார்த்தவர் கணக்கு பண்ணா US, சிங்கப்பூர், மலேசியா எல்லாருக்கும் தன்னை முன்னிறுத்துவதை விட தன் சீடர்களையும் தன் பிள்ளைகளையும் முன்னிறுத்துவதை வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானி அவர். சந்தோஷப்படுவார், நீங்கெல்லாம் பெரியாரா வந்து நீங்களாம் வந்து அப்பியர் ஆகணும், ஒரு குழந்தை மாதிரி அந்த யூடியூப் சேனல் பண்ணதை விட யாருக்கும் யாருக்கும் ஒரு செய்தி போயிடுச்சு, உடனே போன் பண்ணி ரொம்ப பயங்கரமா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சு. சீடர்கள் அனைவரையும் பிள்ளைகளாக சொல்றாரு, எனக்கு பயாலஜிகளும் ரெண்டு குழந்தைங்க, ஆனா நீங்க ஒவ்வொருத்தங்களும் பிள்ளைகள் தான் சொல்றாரு. யாரை பார்த்தாலும் நீ ஒரு சன், என்னுடைய டாக்டர், என்னுடைய பிள்ளைகள் தான், ஒரு தந்தை, ஒரு நாண தந்தை, ஒரு அருள் தந்தை அப்படி வேதாத்ரி மகரிஷிக்கு சொல்ற மாதிரி ஒரு நாண தந்தையா சொல்லலாம் டி கே எஸ் ஐயாவையும். அவருடைய உபதேசங்கள் வந்து எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம நல்லவன் ஆகணும் நல்லவன் ஆகணும் சொல்லியிருக்காங்க, நல்லவன் என்று உன்னை நினைத்துக் கொள்வது கூட ஒரு அசாதாரணமான நிலை இருக்கிறாங்க. நல்லவன் கெட்டவன்றது நாம ரிலே பண்றதில்ல, மனிதனா இருக்கு, மனிதன் என்பது இறைவனுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். சோ மனிதன் என்பது வந்து ஒரு பியூரான மனிதன் என்பவன் இறைவனுக்கு நெருக்கமான விஷயம், ஒரு நல்ல மனிதனாக இருப்பதுதான் நல்லவன் என்பது கூட அசாதாரண விஷயம் அப்படின்றது அவருடைய கருத்து. இன்ப துன்பத்துக்கு காரணம் வந்து எண்ணத்தில் அலைகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தான் காரணம். அந்த அலைகளை குறை, அலைகளை குறைப்பது, எண்ணத்தில் ஏற்படுகின்ற அந்த அலை சூழலை குறைப்பதற்கான எளிமைய முயற்சி வந்து சாமி சொன்ன மாதிரி வந்து தியானம் பண்ண அப்படின்னு அவருடைய தியான மெத்தட்ஸ் வந்து ரொம்ப டீப்பா அனாலிசிஸ் பண்ணி அவர் வந்து தியானம் கொடுத்திருக்காரு. துன்பத்திலிருந்து வெளிப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை பத்தி சொல்லும்போது, வாழ்ந்து முடிப்பதை தவிர வாழ்க்கையில என்ன மிச்சம் அப்படின்னு கேட்கு. ஆமா, நம்ம பிறந்திருக்கோம், ஒரு ஃபுல்ஃபில்லா வாழ்ந்து முடிக்கணும் இல்லையா, எத்தனை பேர் நம்ம வாழ்ந்து முடிக்கிறோம், தேடலே அப்படிதான் வந்து ஆரம்பித்திருக்கு. ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க,
ஒரு நான்கு எல்டர்லி பர்சன்ஸ், ஒரு நாலு பேருக்கு நாலு விதமான சந்தேகங்கள். ஒருத்தர் வந்து எப்பயுமே ஒரு துயரத்தின் பிடியிலே இருக்கார், நான் எப்படி துயரத்திலிருந்து விடுபடுவது அப்படின்றது ஒரு கேள்வி அவருக்குள்ள இழந்துட்டு இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஒரு வெற்றிகரமான மனிதனாக இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடைய வேண்டும், மேலும் மேலும் வந்து ஒரு முழுமை அடைய வேண்டும், ஃபுல்ஃபில்டு ஹவு டு ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் மை சக்சஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மூன்றாவது நபருக்கு வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒரு இருக்கு. இப்போ ரொம்ப பண்றாங்க, எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், நேரம் செய்யறோம், சாப்பிடறோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றோம், வளர்க்குறோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்றது அவருடைய ஒரு கொஸ்டினா இருக்கு. இந்த நான்காம் நபருக்கு வந்து என்னன்னா ஒரு நாலேஜபிள் ஸ்காலரா வந்து போட்டப்படுறாரு அந்த காலகட்டத்தில். இருந்தாலும் இவ்வளவுதான் அறிவா, இதுக்கு மேல என்ன இருக்கு? அறிவு என்பது தொடர்ந்து கொண்டே தேடிக்கொண்டே போகக்கூடிய ஒரு சமாச்சாரமா அப்படின்ற ஒரு தேடி வந்துட்டு இருக்கு. இப்படி வந்து ஒருத்தர் துயரத்திலிருந்து விடுபடணும், ஒருத்தருக்கு வெற்றியை நோக்கி போனோம், எவ்வளவு தூரம் போனோம் தெரியல, இன்னொருத்தருக்கு வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், இன்னொருத்தருக்கு வந்து நாலேஜ்ன்றது ஒரு எண்ட்லெஸ்ஸா எண்டா எண்டோடைய முடிவுடைய ஒன்றா எண்ட்லெஸ் அப்படின்றது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அவங்களுக்குள்ளேயே கலந்தாகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் வருது, பக்கத்துல ஒரு ஆறு, அந்த ஆற்றின் கரையில வந்து ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தின் கீழே வந்து ஒரு இளைஞர் ஒருத்தர் உட்கார்ந்து தியானத்துல இருக்காரு. அவர்கிட்ட போறவங்களுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்குது, நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்றாங்க. சரி, நம்ம அவர்கிட்ட போலாமே சொல்லிட்டு போறாங்க. போனா அந்த ஒரு இளைஞர் வந்து ரொம்ப தேஜஸோட ஒரு ஒளியோட ஒரு அமர்ந்துட்டு இருக்கிறார். அவங்க முன்னாடி போறாங்க, இவங்களும் நாலு பேரும் உட்காருவாங்க. உட்காரும் போது அந்த இளைஞர் கண்ணை திறக்கிறாரு. திறந்த உடனே நாலு பேரும் நான்கு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. முன்வைக்கும் போது அந்த இளைஞர் வந்து ஒரு ஸ்மைல் மட்டும் பண்றாரு, ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இவங்களும் என்னன்னா இது நம்ம கேட்ட பதில் சொல்லுவாங்க பார்த்தா, அப்படி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சு நாமளும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானா உட்காந்து இவங்களும் கண்ணை மூடுவாங்க. மூலமா இவங்களுக்குள்ள எண்ண அலை வந்து பயங்கரமா பிரிட்டு தொடங்குது. அது ஒரு காலகட்டத்துல வந்து குழப்பமாகி உச்சகட்டத்தில் அடைந்து பின்னாடி வந்து டைலூட் ஆகிட்டு ஒரு பீஸ்ஃபுல் லெவலுக்கு வந்துட்டு அந்த அமைதிகளுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எழுந்த கேள்விகளுக்கான பதில் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே தோன்ற ஆரம்பிக்கிறது. ஏற்படுற ஒரு பேரின்ப நிலையில வந்து அந்த விடை கிடைத்த ஒரு சந்தோஷத்துல அப்படியே அவருக்குள்ள ஒரு ஒளியும் அவருக்குள்ள ஒரு உணர்வையும் பாக்குறாங்க. இவரு பாக்குறாங்க, அவரும் ஸ்மைல் பண்றாங்க, இவங்களுக்கும் விடைக்கான பதில் கிடைத்த ஸ்மைல் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் தெரிஞ்சிச்சு, என்னென்ன விஷயம் புரிஞ்சிச்சு. இது ஒரு விஷயம் வந்து முக்கியமா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, குரு என்பவரிடம் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குருவோட பார்வம் மேல பட்டால் மட்டும் போதும், நீங்கள் உங்களுக்குள் செயலாக்கம் நடக்க தொடங்கிவிடும். இரண்டாவது, ஒரு குருவின் முன்னாடி வந்து ஒரு மௌனத்தை நீங்க கடைபிடித்தால் போதும், அவர்கிட்ட பேசணும், அவர் கூட பக்கத்திலே உட்காந்துக்கணும், இல்ல அவரை வந்து சுத்தி சுத்தி வரணும் அந்த அவசியமே கிடையாது. குருவை நினைத்து நீங்கள் அமைதியாக அமர்ந்தால் போதும், உங்களுக்குள் மாற்றத்தை அவர் நிகழ்த்தி கொண்டிருப்பார். இதுல முக்கியமான விஷயம்னா சரியான குருவை அடையறதுதான். குரு உங்களை தேடி வராதா, இல்ல குருவை நீங்க தேடி போய் கண்டுபிடிக்கிறீங்களான்றது வந்து இந்த கதையிலே புரிஞ்சுக்கலாம். அத வந்து ஆதிசங்கரர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது மௌன வியாக்கிய பிராக்திதா பரபிரம்ம தத்துவ வியானம் அப்படின்னு சொல்றாரு. குரு என்பது வந்து அமைதியே வடிவானவர், சைலன்ஸ். இந்த சைலன்ஸ் மூலமா வந்து நீங்க உங்க குருவை அடையாளம் காண முடியலாம். குருவிடம் அணுகுவது என்பது ஒரு குருவோட பார்வைதான் உங்களுக்கு வந்து முக்கியம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிரதான சீடரா நம்ம சொல்லக்கூடிய விவேகானந்தர் வந்து முதல் முறையா ராமகிருஷ்ணன் பார்க்க போறாரு. பார்க்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு ஆனந்த கூத்தாடி நரேந்திரா, நீ இவ்வளவு எங்கப்பா இருந்தாரு, இப்பதான் உங்களுக்கு தோணிச்சா, இப்பதான் என்கிட்ட வரையா அப்படின்னாரு. விவேகானந்தருக்கு வந்து குழப்பமாயிருச்சு, இப்பதான் இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கற இவர் எப்படா பார்த்தாரு அப்படின்ட்டு. பின்னாட்கள் வந்து அவர் வந்து அந்த நிலைகளை அந்த நாண நிலையில உயர்ந்த நிலையில வந்து விவேகானந்தர் உணர்ந்தார். குரு சீடர் உருவன்றது இப்ப இந்த பிறவியில இல்ல, இது வந்து முன்னமே நம்ம இருந்திருக்கு. அந்த தொடர்ச்சியா தான் நம்மளோட குரு வந்து நம்மளை பார்த்த உடனே எங்க மாதிரி உள்ளவா இருந்த இப்பதான் நரேந்திரா அவங்களுக்கு என்ன பார்த்த டைம் வந்துச்சான்னு சொல்லி புறம்போட நம்மளை வந்து பார்த்து தழுவி வரவழைத்தார். சோ நமக்கு குரு கிடைப்பது என்பது அப்படிதான். எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு இரண்டு குருமார்கள் என் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பிரதிபலிப்பை மகிழ்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஒரு முழுமையான நிறைவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய நேரங்கள நான் ரொம்ப சுலபமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவன், ரொம்ப சுலபமாக வந்து ஒரு சோர்வான உணர்வுக்கு செல்லக்கூடியவன், ஒரு இயல்பான மனிதன். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல மனிதனை சக்தியை ஒரு ஆற்றலை வந்து எனக்குள்ள எப்போதுமே தந்து கொண்டிருக்கிற இந்த ரெண்டு குருமார்களுக்கு இந்த குரு பூர்ணிமா தினத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம இணைப்பில் இருக்கலாம்.